உங்களுக்கு இந்த வரைக்கும் நீங்க வந்து லவ் பண்ண பொண்ணுங்கள ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்குதா? ஃபர்ஸ்ட் க்ரஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இருக்கு. டியூஷன் சேர்த்தாங்க, எங்க மந்தவழியில வந்து டியூஷன் சேர்த்தாங்க. அப்போதான் வந்து அது கோயிட் டியூஷன், கோயிட் டியூஷன். ஆகா, கேர்ள்ஸ் பக்கத்தில் இருக்கனாலும் லைட்டாக வீதி இருக்கும். அந்த மாதிரி தான் உட்காந்துருந்தேன். ஒரு ரவுண்ட் டேபிள் இருக்கும், மேம் இங்கே உட்காந்துருப்பாங்க. நான் ஆப்போசிட்டில், இங்கே ஒரு ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க புக்கு இப்படி படிச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தா ரோசரே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல். என் தங்கிச்சி அந்த ஸ்கூல் தான், ஓ வா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா அவங்க லைட்டாக அந்த புக்கெலாம் படிச்சுட்டு கீழே இறக்குறவங்க வேற லெவல், சூப்பராக இருந்தாங்க. மேம் வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே கொஸ்டின் அசைன் பண்ணிட்டு படித்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன், நான் படிக்கல. அவங்க படித்து முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஷூயோ கிளம்புறாங்களே, வீட்டை கண்டுபிடிக்கணுமே. அப்போலாம் நம்மளுக்கு வீடு கண்டுபிடிக்கணும் போகணும் அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் மேம் கிட்ட, மேம் கிளம்புற மேம் எனக்கு வாந்தி வருது, இன்னொன்னுமோ நான் சொல்கிறேன். கீழே சைக்கிள் சத்தம் கேட்குது, அவங்க எடுத்துகிட்டு கிளம்புறது. அப்புறம் மேம் போய் தொலை அப்படின்னு விட்டாங்க.